சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ளம் கொண்ட சுபுலட்சுமி மேடம் அவர்களுக்கு மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் இவ்வருட தமிழர் திருநாள் பொங்கல் பண்டிகை முடிந்தது அடுத்து இந்த மாதத்தில் குடியரசு தினம் விழாக்கள் பண்டிகைகள் திருவிழாக்கள் வர்றது நமக்குள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் மக்களுக்குள் நற்செய்திகளை அனுபவங்களை பரிமாறிக்கொள்ள உதவியாக இருக்கும் பெரியவர்களின் அனுபவங்களை கேட்டு அவற்றை மனதில் ஏற்றி முழுமையாக கடைபிடிக்க முன் பெரியவங்க சொன்னால் பெருமாள் சொன்ன மாதிரின்னு சொல்லுவாங்க அப்படியே ஏற்றுக்கணும் அதை செயல்படுத்தணும் ஆனால் இளவட்டங்கள் பெரியவங்க சொல்கிறத காதில் வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க நண்பர்கள் சொன்னால் ஓரளவுக்கு கேட்குறாங்க சுப்புலட்சுமி மேடம் உங்கள் வீட்டில் எப்படி பிள்ளைங்கள்லாம் சொன்னால் கேட்குறாங்களா நாலு பேர் நீங்கள் சொல்கிறத இந்த உலகத்தில் கேட்கவே மாட்டாங்களாம் யார் அந்த நாலு பேர் ஒன்று நம்ம பெத்தது ரெண்டாவது நம்மளை பெத்தவர்கள் அம்மா அப்பா மூணாவது நமக்கு வாய்த்தது கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் ரெண்டு பேரும் தான் இந்த விஷயத்தில் நாலாவது நான் தான் நானே நான் சொல்கிறத கேட்கறதில்ல பிள்ளைங்களுக்காக குடும்பத்துக்காக வாழ்கிறது தனக்காக வாழ்கிறதே கிடையாது பிறருக்காக மட்டுமே வாழ்கிறோம் நமக்காக வாழ்ந்தால்தான் அடுத்தவருக்கும் நம்மளால் ஏதாவது செய்ய முடியும் இதெல்லாம் அடிப்படை இவற்றையெல்லாம் தெரிஞ்சுக்காமலே நமது வாழ்க்கையை ஓட்டுறோம் பாருங்க இன்னைக்கு இந்த பூ உலகில் ஏன் நம்ம நாட்டில் நம்ம மாநிலத்தில் நம்ம பகுதியில் என்ன வேணும்னாலும் எப்படி வேணும்னாலும் நடைபெறட்டும் எனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருந்தால் போதும் என்ற நினைப்போடவே பெரும்பாலானவர்கள் வாழுறோம் அப்படி கூடாது இந்த சமூகத்துக்காக நாம் வாழும் இந்த பகுதிக்காகன்னு ஒரு பொது நலனோடு வாழணும் சுபலட்சுமி மேடம் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி வட்டாரத்தில் ஒரு கிராமம் வாடிமனைப்பட்டி என்ற கிராமம் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் வசிக்கிறாங்களாம் இந்த கிராமத்து மக்கள் மூணு தலைமுறைக்கும் மேலாக சன்மார்க்க நெறியை பின்பற்றி வர்றாங்களாம் இங்கே ஆடு கோழி வளர்ப்பதில்லையா கண்மாய் குளம் ஏரிகளில் மீன் பிடிக்கக்கூடாதான் பறவைகளை வேட்டையாடக்கூடாதான் கிராமத்துக்குள் போதைப் பொருட்கள் எதுவும் விற்பனை கிடையாதான் அந்த வாசனையே வீசாதுங்கிறாங்க வாரந்தோறும் திங்கட்கிழமையன்று உழவர்களுக்கும் உழவு மாட்டுக்கும் விடுமுறையான் அதோட இந்த பகுதியை சேர்ந்தவர்கள் அடிதடி சண்டைன்னு காவல் நிலையம் நீதிமன்றத்துக்கு இல்லையா அப்புறம் நோய் நொடின்னு சிகிச்சைக்காக ஆஸ்பத்திரிக்கு போகிறதையும் தவிர்க்கிறாங்களாம் அந்த பகுதியினர் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளலாரின் கொள்கைகளை சன்மார்க்கத்தை இந்த மக்கள் பின்பற்றுவதால் பலரும் பல்லாண்டு காலம் வாழ்கிறாங்களாம் அதாவது ஆயுசு அவர்களுக்கு அதிகம் வாடிமனைப்பட்டி மக்களை நாமும் முன்னுதாரணமாக கொள்வோம் இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்